வணக்கம் நண்பர்களே, என்னோட பெயர் பிரதீப் குமார். இந்த வீடியோவில் நம்ம வந்து டாக்கர் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2024-25 ரிலீஸ் ஆன சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கோர்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மூணு விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நல்ல லினக்ஸ் நாலேஜ் இருக்கணும், விர்ச்சுவலைசேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும், பல விர்ச்சுவல் மெஷின்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, எப்படி உள்ளார நெட்ஒர்க் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க், இதெல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் டாக்கர் வந்து புரியும். பிகாஸ் டாக்கர் வந்து அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, யூடியூப்பில் பைலகம் AWS அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஃபுல் கோர்ஸ் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம். இதில் பார்ட் 1 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரீ ரெக்விசைட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கம்ப்யூட்டர், அந்த ஸ்டேஜ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி AWSக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் நாலேஜும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்திருக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் என் கூடவே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து விர்ச்சுவல் மெஷின் வெர்சஸ் டாக்கர் பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் விர்ச்சுவல் மெஷின் அந்த டைப் எப்படின்னா ஹார்ட்வேர் இருக்கும், ஹைப்பர்வைசர் இருக்கும், அதில் நம்ம மல்டிபிள் VM கிரியேட் பண்ணி அதில் தேவைப்பட்ட OS இன்ஸ்டாலேஷன் பண்ணி அது உள்ளார நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இது நார்மல் இல்லையா? பட் டாக்கர் வந்து சேஞ்ச் ஆகும், சேம் ஹார்ட்வேர் பட் ஒரே ஒரு OS தான். அது விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம். அதில் நம்ம வந்து டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அது உள்ள நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி அது உள்ள நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணுவோம். ஸோ இப்படி ரன் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ், இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் OS இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாமே தனி ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு OS டாக்கர் இன்ஜின் மட்டும் போட்டு அதில் நம்ம கண்டெய்னர்ஸ் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் OS-லேருந்தே அந்த தேவையான மெமரி CPU எல்லாமே எடுத்துக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும்தான் இந்த கண்டெய்னர் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலைஸ்டாக கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுதான் அட்வான்டேஜ். பட் இது இல்லாமல் நிறையவே இருக்கு. பட் நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நம்ம போக போக இன்னும் அடுத்தது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வாட் இஸ் டாக்கர் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்ட் வச்சுக்க வேண்டியது அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கோட் வந்துட்டு லைட் வெயிட்டாக அந்த கண்டெய்னர் உள்ளாரையே ரன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அது எப்படி ரன் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே தேவைப்படுற OS ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு OS வேணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த கண்டெய்னர் உள்ளாரே மட்டும்தான் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ரன் ஆகிறதுனால நம்மளால் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெப்ளாய்மெண்ட்டையும் சரி, அப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த AWS ஃபுல் கோர்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியர் கட்டான ஐடியா இருக்கும். பட் இல்லைனா பரவாயில்ல, பட் லேட்டராக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த AWS கோர்ஸையும் முடிச்சிருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோ ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அ வே டு பேக்கேஜ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் இன்டு சிங்கிள் யூனிட். ஸோ இப்போ நான் ஒரு டெவலப்பர் அப்படின்னா நான் வந்து இந்த கண்டெய்னரில் ப்ராப்பராக ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ரன் பண்ண கோட் அது ப்ராப்பராக இன்புட் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன அவுட்புட் கொடுக்குதோ அதே தான் எங்கே ரன் பண்ணாலுமே அது கொடுக்கும். ஸோ என்கிட்ட இருக்க டாக்கர் இன்ஜின் பக்கா ஒர்க் ஆகுது அப்படின்னா அது உங்கள்கிட்டயும் நிச்சயமாக அதே வெர்ஷனில் கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு கான்செப்ட். ஸோ இது இப்போ உங்களுக்கு புரியலனா கூட நம்ம அதை நம்ம செஞ்சு அதை நம்ம அடுத்தது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ புரியலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் அப்படியே என் கூடவே வாங்க. ஸோ நம்ம ஏன் டாக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டாக்கர் ஆஃபர் சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போர்ட்டபிலிட்டி, ஐசோலேஷன், எஃபிஷியன்சி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ். ஸோ போர்ட்டபிலிட்டி சின்னது, ஐசோலேஷன் அது மட்டும் தனியாக ரன் ஆகும், எந்த விதமான கனெக்டும் இல்லாமல்.
ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட். எஃபிஷியன்சி நம்ம பார்த்ததுதான் ஆல்ரெடி. ஸ்கேலபிலிட்டி எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஹார்ட்வேர் பேஸ் பண்ணதுதான். எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ட்வேர் நீங்கள் ஒரு ஒரு டாக்கர் ஹோஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்டாக நம்ம கண்டெய்னர்ஸை ரன் பண்ண முடியும். இட்ஸ் எபிலிட்டி டு கிரியேட் கன்சிஸ்டன்ட் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டேட் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்ட்ரீம் லைன் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் டு மேக் இட் பவர்ஃபுல் டூல் ஃபார் மாடர்ன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மைக்ரோ அதாவது மோனோலித்திக் மைக்ரோ சர்வீசஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் தெரியலனா ப்ளீஸ் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது புரியும். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி, ஸோ ஒரு எரர் வருது அப்படின்னா அதை உடனே ரெக்டிஃபை பண்ணி அதை உடனே ப்ரொடக்ஷனில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் நம்ம முடிஞ்சால் அதை பற்றி நம்ம இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ டாக்கர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். நான் வந்து என்னோட லேப்டாப் ஹார்ட்வேரில் வெர்ச்சுவல் பாக்ஸ் வச்சுருக்கேன், அது உள்ளார ஒரு சென்டோஸ் லினக்ஸ் விஎம் போட்டு அதை தான் நம்ம டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த AWS கோர்ஸில் பண்ண ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷனோட சென்டோஸ் 9 ஸ்னாப்ஷாட்டை வந்து அப்படியே நான் வந்து க்ளோன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு விஎம் இங்கே கிரியேட் ஆகிடும், டாக்கர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த AWS Part 1 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மெஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Root, then password, username. Welcome at 3. Password. So, from on the day. ஐபி அட்ரஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 1.19 செட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வெளியிலேருந்து பிங் பண்ண முடியாத பார்க்கலாம். பிங் 192.168.1.19. ஓகே, பிங் பண்ண முடியுது. ஸோ அப்படின்னா நம்ம இதை வந்துட்டு புட்டியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். கட்டும் அப்பியரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அனுசுகாசம்
ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹோஸ்டில் கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேர் என்ன கொடுக்கலாம்னா டாக்கர் ஹோஸ்ட் நான் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா /etc. ஸோ பேர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எக்ஸிட் திரும்ப ஒரு கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஹவுஸ் நேம் நமக்கு தெரிஞ்சிடும். ரைட், இப்போ டாக்கர் ஹோஸ்ட்னு பேர் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுளில் டாக்கர் இன்ஸ்டலேஷன் CentOS 9 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வர அந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெபாசிட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் அங்கே பேஸ்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த விஎம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்ததுனால அது அப்படியே அந்த செட்டப் இருக்கிறதுனால எனக்கு எந்த இஷ்யூவும் வரல. பட் உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த நெட்ஒர்க் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் கரெக்டான அந்த நெட்ஒர்க் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் பேக்கேஜஸ் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெபாசிட்ரி வந்து ப்ராப்பராக உள்ளார கொண்டு வரும். கூல். ஸோ இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆன டாக்கர் இன்ஜினா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றோம் வித் திஸ் கமாண்ட். ஸோ இப்போ டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டாக்கர் இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டாக்கர் வந்துட்டு ப்ராப்பராக நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு டாக்கரை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த சென்டோஎஸ் மேலே நமக்கு வந்து டாக்கர் இப்போ வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.